எப்போ பார்த்தாலும் இந்த சீரியலு நேப்டாலு ரீல்ஸ்னு மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கோமே, புதுசாக ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர், ப்ரோ நீங்கள் ஏன் மூவி பக்கம் போயிட்டு அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ்லாம் எடுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. சரி 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 சரி, நிறைய பேர் இல்லாட்டா கூட ஒன்று ரெண்டு பேர் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நான் இன்றைக்கி வந்துட்டு மூவி மிஸ்டேக்ஸ் எல்லாம் அப்படியே அங்கங்கே போயிட்டு அலசி ஆராய்ஞ்சி கொஞ்சம் எடுத்து வந்திருக்கேன். அதெல்லாம் அன்பாக்சிங் பண்ணி பார்த்தறலாமா? மச்சான் போட்டி திறந்த. முக்கியமா 1 ரூபாயில ஐபோன் 14 வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்லியிருக்கேன், சோ ஃபுல்லா பாருங்க. நம்ம திருச்சி திரம்பலம் படத்தோடைய அந்த கிளைமாக்ஸ் சீன்ல வந்துட்டு வீடியோ கால் பேசுவாங்க இல்லையா, ரெண்டு பேரும் வீடியோ கால் பேசும்போது அந்த சீன் வந்து பயங்கர எமோஷனலா இருக்கும். நம்ம வந்து ரொம்ப எமோஷனோட அப்படியே கண்ணில் கண்ணீர் மல்க வந்து அந்த சீனை பார்த்துருப்போம். பட் அந்த சீன்ல ஒரு குட்டி மிஸ்டேக் இருக்கும். இருக்கும் என்ன தெரியுமா? ஒன்றும் விளங்கவில்லையே மண்ணா. ஆர்ஜே பாலாஜி ஓட்டிட்டு வந்த அந்த காரோடைய அந்த விண்டோ கண்ணாடிய கொஞ்சம் உத்து கவனிச்சு பாருங்க. கேமராமேன் எப்பெல்லாம் ஆர்ஜே பாலாஜியோட ஃபேஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காட்டலான்னு யோசிச்சிருக்காரோ அப்பெல்லாம் மட்டும் கார் கண்ணாடியை இறக்கி விட்டுருக்காரு. மற்ற நேரத்தில் அந்த கார் கண்ணாடி க்ளோஸ்ட்லியே தான் இருக்கு. அப்படியா செய்து மறந்து விட்டேனடா என் செல்வமே. ஓகே, இப்போ ஐபோன் 14 எப்படி 1 ரூபாய்க்கு வாங்குறது அப்படிங்கிறது தான் சொல்ல போறேன். அதுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி மை 11 சர்க்கிள் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் நாளைக்கு 13th August நடக்க போற இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்சுக்கு ஒரு டீமை கிரியேட் பண்ணுங்க. அண்ட் கிவ் அவே கான்டெஸ்ட்ல நீங்க கலந்துக்கிறது மூலமா ஐபோன் 14 வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதோட என்ட்ரி ஃபீஸ் வெறும் 1 ரூபா தான். அண்ட் இந்த ஆஃபர் எல்லா மேட்சுக்கெல்லாம் கிடையாது, நாளைக்கு நடக்க போற இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்சுக்கு மட்டும்தான். அண்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்க லிங்கை கிளிக் பண்ணி போற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான். அண்ட் இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் உடைய எல்லா மேட்ச்லயுமே டாப் பிரைஸ் ஆன எஸ்யூவி காரையும் உங்களால வின் பண்ண முடியும். அதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்னோட கூப்பன் கோட் ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா, இந்த கூப்பன் கோட நீங்க அப்ளை பண்ணும்போது 20% எக்ஸ்ட்ரா ரியல் கேஷ் பேக் உங்களுடைய மை 11 சர்க்கிள் அக்கவுண்ட்லயே ஆட் ஆகும். சோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நாளைக்கு நடக்க போற இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல டீமை கிரியேட் பண்ணுங்க. அடுத்த விஐபி படத்துல ஒரு சூப்பர் சாங் ஒன்னு வரும்ல, ஏ இங்க பாரு கூத்து ஜோரு ரோமன்ஸ் யாரு அது நம்ம சாரு. பாட்டு எப்படி இருந்துச்சு? என்ன துப்புறாங்க? சரி ஓகே, இந்த பாட்டுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு, அத உங்களால கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா அப்படின்னு நீங்க ஒரு வாட்டி பாத்துருக்க. கரியில கையவை கொண்டு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை யாரெல்லாம் கண்டுபிடிக்கலையோ அவங்களுக்கு மட்டும் சொல்றேன் கேளுங்க. நம்ம அமலா பால் கையில ஒரு புக் இருக்கு இல்லையா, அந்த புக்கை ஃபர்ஸ்ட் சீன்ல கரெக்டா தான் பிடிச்சிருப்பாங்க. ஆனா அடுத்ததே ஒரு லாங் ஷாட் ஒன்னு வச்சிருப்பாங்க. அந்த ஷாட்ல பெரிய லாங் ஷாட் தானே, யார் கவனிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை தலைகீழா பிடிச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல. எடிட்டர்ஸ் தான் பார்க்கல, டைரக்டர்ஸ் தான் பார்க்கல, கேமராமேன் தான் பார்க்கலன்னு பார்த்தா அது அமலா பாலே பார்க்கல போலயே. இப்ப
இப்படி மாட்டிக்கிட்டீல அண்ணே? மாட்டிக்கிட்டானா? ஆமாண்ணே. அண்ட் அதே படத்துல அம்மா அம்மா நீ எங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு எமோஷனலான சாங் ஒன்று வந்திருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாங்காகவும் இருக்கும். அண்ட் அந்த சாங்லயும் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு, அது என்ன தெரியுமா? நல்ல மரம் மாதிரி நில்லு நல்லா பாருங்க. நம்ம தனுஷ் ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது ஷூ காலோட தானே உள்ள வராரு, அதுவே அடுத்த ஷாட்ல அவர் அப்படியே எமோஷன் ஆகி கீழே உட்காரும் போது அவர் காலில் அந்த ஷூ இருக்காது. அடுத்ததான் அதே ஷாட்ல அவரோட ஷூக்கு மட்டும் சஜஷன் வச்சு ஒரு ஷாட் எடுத்திருப்பாங்க. இதுக்கு நடுவுல அவர் ஷூ போடாம விட்டதை தான் எப்படி மிஸ் பண்ணாங்க உள்ள வரும்போதாச்சு இந்த சட்டப்பட்டம் போட்டு வச்சிருந்தா கூட சரி, ஓகே வரும்போதே உள்ள பாம் செட்டை போட வந்துட்டாரா அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கலாம். சரி, உள்ள போறதுக்குள்ள அந்த பாம வச்சிட்டாரு அப்படின்னு யோசிச்சா கூட அவங்க அப்பாவும் பின்னாடியே போறாரு, ஸோ அப்பையும் வாய்ப்பு இல்லை. இப்ப எந்த கேப்ல இவர் இந்த பாம் செட்டப்ப வச்சாருந்தா எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. முடியல கண்டுபிடிக்க தெரிஞ்சுதா கண்டுபிடிச்சீங்களா? நமக்கு தெரியும், சொன்னா எவன் கேட்பான். ஒருவேளை இப்பயும் உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அதை நானே சொல்றேன். சந்தானத்துடைய அம்மாவா ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க போக்கிட்ட மட்டும் கொஞ்சம் உத்து பாருங்க, புரிஞ்சிடும். அதாவது வைட் ஷாட்ட ஒரு நாள் நைட் ஃபுல்லா ஷூட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. சரி ஓகே, க்ளோஸ் அப் ஷாட்ட நாளைக்கு ஷூட் பண்ணிக்கலாம்ப்பா எல்லாம் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தனியா ஷூட் பண்ணும்போது ஜாக்கெட்டை தோச்சு ஊற வச்சுட்டாங்களோ என்னவோ, இருக்கிற ஜாக்கெட்டை அவங்க போட்டு வந்துட்டாங்க. டைரக்டர் சார் அப்ப நோட் பண்ணல, எடிட்டிங்ல பார்க்கும் போதுதான் நோட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம இதை தனியா எடுக்கவா முடியும்? சரி ஓகே போட்டு விடு, எவன் கண்டுக்க போறான் அப்படின்னு போட்டு விட்டாங்க போல. மறக்க முடியுமா சொல்லுங்க? எனக்கு தெரியாது. அந்த சீன்லயும் ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. என்ன மிஸ்டேக் கேக்குறீங்களா பாருங்க. அதுக்கப்புறமா த்ரிஷா கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா தான் த்ரிஷா வந்து தனலட்சுமி அப்படின்ற பெயரையே செவுத்துல எழுதுவாங்க. ஆனா நம்ம தளபதி ஃபர்ஸ்ட் தேடுறாரு இல்லையா, அதுவே என்ன பேர் நோட் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கும் போட்டு காமிச்சிருப்பாங்க,
ஒருத்தர் கூட நோட் பண்ணல போல இருக்கு. அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் நோட் பண்ணிருக்காங்க. நீங்க கரெக்ட்டா ரிப்போர்ட்ட பூரா நல்லா குறிச்சுக்கங்க. அதே கில்லி படத்துல வில்லன் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து விஜயை பார்த்து எரிவாப்புல, அது நம்ம தளபதி வந்து அந்த ஒரு பொண்ணோட கூலிங் கிளாஸ்ல பார்த்து கண்டுபிடிச்சு பிடிப்பாரு. அந்த சீனை பார்க்கறதுக்கு கொலை மாசா இருக்கும், அதெல்லாம் ஓகே தான். ஆனா அந்த கூலிங் கிளாஸ்ல அந்த கூல் ட்ரிங்க்ஸ் ஸ்ட்ரைட்டா வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க, ஆனா அந்த கூல் ட்ரிங்க்ஸ் சைடா வந்துகிட்டு இருக்கும். என்ன சொல்ற? சரி, இது கூட நம்ம வந்து மாசுக்காக எடுத்துக்காங்க, இதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது அப்படின்னு விட்டுட்டா கூட, அதுக்கப்புறமா நம்ம தளபதி அந்த கூல்ட்ரிங்க்ஸை பிடிச்சி அந்த கூல்ட்ரிங்க்ஸை ஃபுல்லா குடிச்சிட்டு எம்டி பாட்டிலை எடுத்து தான் எரிவாப்புல. ஆனா அது போய் செவுத்துல படும்போது கூல்ட்ரிங்க்ஸ் வெளியே வரும். இந்த கேப்ல எப்படி அந்த பாட்டிலுக்குள்ள கூல்ட்ரிங்க்ஸ் போச்சுன்னு தான் இப்போ வரைக்கும் தெரியல. ஐயோ, இவனுக்கு எப்படி புரியல? அடுத்ததான் என்னமா கண்ணு அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து நம்ம வடிவேல் சார் வந்து டபுள் ஆக்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. எப்பவுமே டபுள் ஆக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவரை மாதிரியே ஒருத்தரை வந்து சஜஷனுக்கு நிற்க வச்சு தான் ஷூட் பண்ணுவாங்க. இங்கே அவரை மாதிரியே ஒருத்தரை சூஸ் பண்ணதில் மிஸ்டேக் பண்ணலை. எங்க தெரியுமா மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க? புலியோட வாழை திருகி திருகி விளாடுறப்பா. என்ன 24 நேரத்தில் நான் வெளியே வரலைனா நீ ஒரு பக்கத்து மீசி எடுத்துக்கிறியா? யோசிங்க, யோசிங்க. தெரியுதா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆக்சுவலா போலீஸா வரக்கூடிய வடிவேல் சாருக்கு வந்து கூலிங் கிளாஸ் போட்ட ஒருத்தரை வந்து சஜஷனுக்கு நிப்பாட்டி இருக்காங்க. ஆனா போலீஸா வர வடிவேல் சார் கண்ணாடி போட்டிருக்காரா? என்ன 24 நேரத்துல நான் வெளியே வரலைனா நீ ஒரு பக்கத்து மீசி எடுத்துக்கிறியா? பிடிச்சிட்டான். போயிட்டு இருக்கும் போதே போட்டு விட்டாரு. ஸோ இதெல்லாம் தான் நான் கண்டுபிடிச்ச மிஸ்டேக். அண்ட் இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்களும் நோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, இந்த மாதிரி ஒரு படத்தில் இந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் நோட் பண்ணினேன் அப்படின்ற மிஸ்டேக்லாம் எடுத்து கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா அதை எடுத்து நான் அடுத்த எபிசோட் ரெடி பண்ணிடுவேன். எஸ் சீரியல் மாதிரியே வருதுல்ல, எஸ் அதே கான்செப்ட் தான். ஸோ யாருக்கெல்லாம் மாட்டுதோ அதெல்லாம் எடுத்து மறக்காமல் அனுப்பிச்சு விடுங்க. குச்சமே இல்லை. எனவே இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கொஞ்சமாக என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பில்லைக்கான் சும்மாவே உட்காந்துருப்போம். அவன் மண்டியில் நறுக்குன்னு ஒரு கொட்டை கூட்டிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு டான்டான வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென்ஸ் பாய் ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை பாய். iPhone 14 அண்ட் ரிசீவ் கார்டு ரெண்டுமே வின் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி MyElevens இருக்க ஆப்ல வந்து டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் நாளைக்கு நடக்க போற இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல டீமை கிரியேட் பண்ணுங்க.